ஃபில்மி பீட் ஃபேன்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்த முகம், ரொம்ப பரிச்சயமான முகம், மோகன் வைத்யா சார். அதுவும் கையில் ஒரு சூப்பரான டெடியோட சிரித்த முகத்தோட, அது எப்படி சிரிச்சிட்ருக்கோ பகீரா மாதிரியே நீங்களும் சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேம்மா, ரொம்ப நல்லா இருக்கேன். இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷன், பகீரா ஃபங்க்ஷன் நான் வந்து அது ரொம்ப பெருமையாக இருக்குது. பிகாஸ் இதில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எத்தனையோ படங்கள் பண்ணி கூட ஒரு ஷீல்டோ ஒரு ஒரு மாதிரி ஒரு அப்ரிசியேஷனோ ஒன்றுமே என்கிட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி இது வந்து எனக்கு கைக்கு வந்திருக்கு. அதனால் இது மாதிரி இதை விட இன்னும் நிறைய ஷீல்டெல்லாம் இனிமேல் நிறைய வாழ்க்கையில் வருங்கிற ஒரு நம்பிக்கையோட, ஏன்னா ஃபஸ்ட்டு என்னோடய லைஃப்பில் இவ்வளோ வயசுக்கு நான் அட்டன் பண்ணுற ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் இதுதான். உண்மையில் நீங்கள் சொல்லும் போதே அதோட உண்மை என்னன்னு தெரியல. பிகாஸ் ஒரு சேது படத்தினுடைய வெற்றி விழாவுக்கோ இல்லைன்னா ஒரு அன்னியன் படத்தினுடைய வெற்றி விழாவுக்கோ எதுக்குமே எங்களையெல்லாம் இன்வைட் பண்ணலை. நான் அதெல்லாம் எங்கே நடந்துச்சுன்னு கூட தெரியாது. பட் இதனுடைய ஒரு ட்ரெய்லர் ஃபங்க்ஷனுக்கே வந்து எங்களெல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு கௌரவப்படுத்தி மேடையில் உட்கார வச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆக்சுவலி அதுக்கு வந்து முழுக்க முழுக்க ஆதிக் ரவி சாருக்கும் ரவி சாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். பிரபு மாஸ்டரோட, பிரபுதேவா மாஸ்டரோடு நடித்தது ஒரு பெரிய அனுபவம், அது மறக்கவே முடியாது. ஸ்பாட்டில் அவ்வளவு ஃப்ரெண்ட்லியாக இப்படி வச்சுக்கோங்க, இந்த மாதிரி பண்ணிக்கோங்க, எக்ஸ்ப்ரெஷன் இப்படி கொடுத்துக்கோங்க, நிறைய சொல்லி கொடுத்தாரு. ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ரொம்ப அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை சொல்கிறதுக்கு. பகீரா திரைப்படத்தை தியேட்டரில் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும். அந்த மாதிரியான ஒரு திரைப்படம், ரொம்ப நல்லாயிருக்கும், ஜாலியாக இருக்கும் படம், பாருங்கள். உங்களுடைய கேரக்டரைசேஷன் பற்றி பர்டிகுலராக நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க இல்லையா? நீங்கள் அப்பா கேரக்டர்னு சொன்னால் கூட அதில் வேறு என்ன ஸ்பெஷாலிட்டி இருக்குது? அதில் இல்லை, அது சொல்ல வேண்டாம், படம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ரம்யா நம்பீசன் அப்பாவாக பண்ணியிருக்கேன் அதில். ஸோ அதில் நானும் பிரபுதேவா மாஸ்டரும் ஒரு முக்கியமான சீன் ஒன்று, ரொம்ப அருமையான சீன், ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீனு. படத்தில் வந்து அந்த சீன் வந்து எனக்கு கிடச்ச ஒரு பெரிய பாக்கியம் அந்த சீன், நான் சாரோட மாஸ்டரோட பண்ணது. ரொம்ப பிரமாதமாக இருக்கும் அந்த சீன், படத்தை பாருங்கள், சொல்லுங்கள் அதுக்கப்புறம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, மோகன் வைத்யா சார்னா எல்லாத்துக்கும் தெரியும், பாட்டு, நடனம், நடிப்பு எல்லாமே. இன்னொரு பக்கம் பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸாக நிறைய விஷயங்கள் இப்போ டேக் போட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இருக்கிற பிக் பாஸ் 18 பேர் உள்ளே பூந்துருக்காங்க, எப்படி இருக்குது அதை பார்த்தீங்களா? ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், இன்னும் பார்க்கல, இனிமே தான் பார்க்கணும். இந்த 18 பேரில் பர்டிகுலராக இந்த தடவை ஒரு புது முயற்சி என்னென்னா, டிரான்ஸ்ஜெண்டர் நமிதா உள்ளே வந்திருக்காங்க, அவங்களுக்கு நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க. வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன்? வரணும், வரணும். ஏன்னா அவங்களும் நம்மளில் ஒருத்தவங்க தான், அவங்கள பிரித்து பார்க்கவே கூடாது. எப்போவுமே எனக்கு வந்து டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிற சொல்லும்பொழுது அதுக்கு நல்ல பேர் கொடுத்துருக்காங்க, திருநங்கைன்னு சொல்லி இல்லையா. ஸோ அவங்கள வந்து நம்ம எந்த அளவு என்கரேஜ் பண்ணுறோமோ, அவங்க எதிர்பார்க்குறது பணம் காசு கூட இல்லைம்மா, நம்ம அன்பு பாசம் இதை தான் எதிர்பார்க்குறாங்க. அதை வந்து அந்த பிக் பாஸ் உள்ளே இருக்கிறவங்க அவங்களுக்கு நிறைய கொடுக்கணும்னு சொல்லி நான் வந்து சொல்கிறேன், அவங்களுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணுறேன். அதை அவங்க பார்க்க முடியாது இப்போது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் பெருமையாக சொல்லிப்பேன், எங்கள் சீசன் 3 வாஸ் த பெஸ்ட்டு. பிகாஸ் எங்கள் சீசன் 3 அன்பு இருந்துச்சு, பாசம் இருந்துச்சு, காதல் இருந்துச்சு, நட்பு இருந்துச்சு, சண்டை இருந்துச்சு, சச்சரவு இருந்துச்சு, கோவம் இருந்துச்சு, அதே மாதிரி சாந்தமும் இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு எங்கள் பிக் பாஸ் சீசன் 3. ஓகே, உண்மையிலே நீங்கள் சொன்ன வாழ்த்துக்களோட சீசன் 5 கண்டஸ்டன்ஸ் எல்லாருமே பயங்கர போட்டியாளர்கள், எல்லாருமே வாழ்த்துக்கள். அவங்க வந்து தான் பார்க்க போகிறாங்க, வெளியில் வந்து பார்க்கும்பொழுது பாருங்கள் நாங்களாம் என்ன சொன்னோன்னு பாருங்கள். உங்களை பற்றிலாம் தனியாக சொல்கிறேன் நான் அப்புறம் இவரோட இன்டர்வியூவில். ஓகே, தேங்க்யூ, பாய் பாய். தேங்க்யூ, பாய்.